திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கண்ணூத்து கிராமத்தில் தண்ணீருக்காக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்த காட்டெருமை கூட்டத்தில் இருந்த இரண்டு கன்றுகள் 60 அடி ஆழக்கிணற்றில் தவறி விழுந்தன. வனத்துறையினர் கயிறு கட்டி காட்டெருமை கன்றுக்குட்டிகளை மீட்க முயன்றனர். கிணற்றில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்தபோதும் கன்றுகளின் சீற்றத்தால் மீட்கும் முயற்சி தோல்வியடைந்தது. கன்றுகளை மீட்க உரிய உபகரணங்களின்றி தவித்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி கிணற்றில் இறங்கி கிரேன் இயந்திரம் மூலம் அவற்றை மீட்க முடிவு செய்தனர். இந்நிலையில் அங்கு வந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத்துறை வீரர்கள் கிணற்றில் இறங்கி ஊராட்சி நிர்வாகத்தின் குப்பை தொட்டியை கிரேன் மூலம் கிணற்றில் இறக்கி அதில் கன்றுகளை எடுத்து உயிருடன் வெளியே கொண்டு வந்தனர். வெளியே வந்த கன்று வீரர்களின் கைகளிலிருந்து துள்ளி குதித்து அப்பகுதியில் ஓடத் தொடங்கியது. பின் கன்றுகளை பிடித்த தீயணைப்புத் துறையினர் வனத்துறையினர் மூலம் அருகில் உள்ள காப்பு காடுகளில் சென்று அவற்றை விட்டனர். 2 தினங்களாக கிணற்றில் தவித்த காட்டுரிமை கன்றுகள் மீட்கப்பட்டாலும் இதுபோன்ற சம்பவங்களில் மீட்பு கருவி இல்லாமல் வனத்துறையினர் தொடர்ந்து தவித்து வருவதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.